ஹாய் ஃபோக்ஸ், இந்த வீடியோ பதிவு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எல்லாருமே வந்து COVID-19 இருக்கோம். ஸோ இப்போதைய கரண்ட் அப்டேட் என்ன அப்படின்னா, August 15th பார்த்தீங்க அப்படின்னா கோவிடுக்கான வேக்சினேஷன் வந்து ட்ரையலாக பண்ண போகிறாங்க அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பதிவு முக்கியமான பதிவாக நான் நினைக்கிறது எதுக்காக அப்படின்னா, கம்ப்ளீட்டாக ஒரு ஜாப். இப்போது COVID-19 என்னென்ன ஜாப்ஸ் வந்து மார்க்கெட்டில் அவைலபிலிட்டி இருக்குது, நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, வாட் டு டூ வாட் நாட் டு டூ அப்படின்றது வந்து நமக்கு முக்கியமாக தெரியணும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பெனியோட பெர்செப்ஷன்லேருந்து, ஒரு கேண்டிடேட்டோட பெர்செப்ஷன்லேருந்து, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டோட பெர்செப்ஷன்லேருந்து, சரிங்களா, ஒரு ஃப்ரெஷரோட பெர்செப்ஷன் எப்படி இருக்குது, என்ன நடக்குது எக்ஸாக்டாக அப்படின்றத வந்து நம்ம வந்து தெளிவாக இன் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு பெரிய லென்த்தி வீடியோ, பட் என்ன அப்படின்னா உங்களுக்கு தேவையான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கம்பெனி உங்களை எதுக்காக ஹையர் பண்ணுறாங்க, ஒரு எம்ப்ளாயர் ஒரு எம்ப்ளாயை எதுக்காக வந்து எடுக்கிறாங்க அவங்க கம்பெனிக்கு அப்படின்னா, டெஃபினட்டாக அவங்கக்கிட்டேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனிக்கு வந்து தி பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனிக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும். கம்பெனிக்கிட்ட இருக்கிற சர்வீசஸ் வந்து அவங்க ப்ராப்பராக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த சர்வீசஸ் வந்து கஸ்டமர் எண்டுக்கு வந்து கொடுக்கணும். இதுதான் வந்து மெயின் ரீசன். எந்த ஒரு கம்பெனியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து வாய்ப்பை கொடுக்குறாங்க அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்காக. ஃபைன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்டர்ப்ரனர்ஷிப் இருக்குது, அப்புறமா ஸ்மால் பிஸ்னஸ் இருக்குது, பிக் பிஸ்னஸ் இருக்குது, சரிங்களா. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பிஸ்னஸ் ஓரியன்டாக இருக்குது, சரிங்களா. இதை பற்றியான ஹிண்டிங் வந்து நான் ஃபைனலாக கொடுக்குறேன் நான். பட் கம்ப்ளீட்டாக இதில் நம்ம பேச போகிற விஷயங்கள் வந்து கரண்ட்டில் மார்க்கெட்டில் என்னென்ன ஜாப்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது, ஸோ மற்றவங்களோட பெர்செப்ஷன் என்ன, என்ன நீட் இருக்குது, என்ன ரெக்குயர்மெண்ட் இருக்குது, அதை எப்படி நீங்கள் மேட்ச் பண்ணுறது மூலமாக இந்த ஜாப்ஸை வந்து நீங்கள் கிராப் பண்ணிக்க முடியும் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபைன். ஸோ கரண்ட் சினாரியோ என்ன அப்படின்றது ஃபஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ கரண்ட் சினாரியோ என்ன அப்படின்னா, ஹை ப்ரொஃபைல் இருக்கு இல்லையா, ஹை ப்ரொஃபைலில் இருக்கிற ஜாப்ஸ் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணுறாங்க கம்பெனிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக, சரிங்களா. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து குவைத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 700,000 பேரை வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு அனுப்புகிறாங்க இந்தியர்களே அப்படின்னு சொல்லி. இதில் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா கேர்லிஸ்ட், கேரளாவை சார்ந்தவங்க தான் நிறைய பேர் வந்து அதில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா. கல்ஃப் கண்ட்ரி அப்படின்னாலே மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா கேரளா பீப்புள் வந்து அதிகமாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விவரங்கள், இதை வந்து சென்செக்ஸ் நீங்கள் சொல்லிக்கலாம், இல்லைனா ஒரு புள்ளி விவரங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும், சரிங்களா. ஸோ நீங்கள் எந்த ஒரு சின்ன ஃபீல்டாக இருந்தாலும் சரி, அந்த ஃபீல்டை பற்றி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியறது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம், சரிங்களா. ஃபைன். இப்போது இந்த மாதிரி ஆள் குறைப்பு அப்படின்ற விஷயத்துக்குள்ளே வந்து நம்ம தள்ளப்படுறோம் ஆட்டோமேட்டிக்காக, சரிங்களா. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து மார்க்கெட்டில் வந்து சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்குது. அடாப்ட் யுவர் செல்ஃப் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் என்ன சூழலில் இருக்கீங்க, உங்களை சுற்றி என்ன நடந்துகிட்ருக்கு, ஒவ்வொரு ஜாபுக்கும் ஒவ்வொரு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு எம்ப்ளாயருக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஷியேட் நடந்துகிட்ருக்கு, என்னென்ன சேஞ்சஸ் மார்க்கெட்டில் வந்துட்டுருக்குன்றதை வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இந்த வீடியோ மறுபடியும் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த வீடியோ வந்து ஒரு லென்த்தி வீடியோ, பட் ஆனால் டில் எண்ட் வரையும் நீங்கள் பார்த்தீங்க, கேட்டிங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக என்ன நீங்கள் எக்ஸாக்டாக பண்ணுறதுக்கான சாராம்சம் இதில் கண்டிப்பாக கிடைக்கும், சரிங்களா. ஸோ நிறைய சேலஞ்சஸ் வந்து இந்த மார்க்கெட் வந்து இப்போ வந்து எதிர்நோக்கிட்டுருக்கு அண்ட் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இதில் வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஹை ப்ரொஃபைலை வந்து ஆள் குறைப்பு பண்ணுற விஷயங்கள், அண்ட் ஒருத்தருக்கே வந்து பார்த்திங்கன்னா மல்டி டாஸ்கிங் வந்து கொடுக்குறாங்க கம்பெனியில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா மல்டி டாஸ்கிங் கொடுக்குறாங்க. நிறைய பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற மோடில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சென்னை, தமிழ்நாடுக்குள்ளே நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா 5ஆம் தேதியிலேருந்து பார்த்திங்க, 5ஆம் தேதிக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய கம்பெனிஸ் வந்து ஃபுல் ஃப்ளெஜில் ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மார்க்கெட்டில் என்ன மாதிரியான ஜாப்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது, எவ்வளோ பேர் ஜாப்ஸ் வந்து விட்டுட்டு வந்திருக்காங்க, எவ்வளோ பேர் ஜாப் என்ன சொல்கிறது கம்பெனிலேருந்து ஓரங்கட்டப்பட்டிருக்காங்க, எவ்வளோ பேர் வந்து ஹாஃப் சேலரியில் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க, எவ்வளோ பேர் வந்து ஒர்க் பண்ணாலும் அவங்களுக்கு சேலரி கிடைக்கிறதில்ல, இப்படின்ற விஷயங்களை வந்து புள்ளி விவரங்களை உங்களை சார்ந்த பீப்புள்கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப சாலச்சிறந்தது. தெர் ஆர் சம் பீப்புள் ஸ்டில், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பொசிஷனோ அவங்களோட ரோலோ மாறாமல் அவங்களோட சேலரி மாறாமல் தெர் ஆர் சம் பீப்புள் ஸ்டில் ஸ்டிக் வித் த சேம் கம்பெனி அப்படின்றது வந்து ரியலி தே ஆர் கிஃப்டட். பட் என்ன அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் 10 out of 6 பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சினாரியோ கிடையாது. 10 out of 4 பீப்புள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே பொசிஷனில் அதே சேலரியில் அதே டெசிக்னேஷனில் வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. அண்ட் ஒரு 6 மெம்பர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி இல்லை, சரிங்களா, அப்சைட் டவுன்.
பட் என்ன அப்படின்னா, தேர் லுக்கிங் ஃபார் நியூ ப்ராஜெக்ட்ஸ். கம்பெனியில் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருந்தாலும் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான சூழ்நிலை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது ஐடி செக்டராக இருக்கலாம், ஒரு போர் செக்டராக இருக்கலாம், இல்லைனா வந்து லாஜிஸ்டிக் பேஸ்டு செக்டராக இருக்கலாம், சரிங்களா? ஸோ வாட் ஆர் த ஃபீல்ட்ஸ், வாட் ஆர் த கம்பெனிஸ் அவைலபிள் இந்த மார்க்கெட் அப்படின்றத வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க, சரிங்களா? இப்போ ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இருக்கீங்க, ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, ஒரு டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, ஒரு ஐடிஐ கேண்டிடேட்ஸ் இருக்கீங்க, இல்லை 10th 12th இதுக்கு கீழே இருக்கிற கேட்டகரிஸில் இருக்கிற பீப்புள் இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்னென்ன ஜாப் மார்க்கெட்டில் இருக்குது, நம்ம அதில் எந்த அளவுக்கு ஸ்டிக் பண்ணிக்கலாம் அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும், சரிங்களா? ஐ வில் ஸ்டார்ட் வித் த லீஸ்ட். இப்போ நீங்கள் 8th, 10th, 12th நீங்கள் முடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு மார்க்கெட்டில் என்ன ஜாப்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னா, தெர் ஆர் ஃபியூ கோர் கம்பெனிஸ் மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன் ஃபீல்டில் இருக்கிற கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களை வந்து இன்வைட் பண்ணி ஆப்ரேட்டர், சிஎன்சி ஓரியன்ட் அண்ட் இந்த மாதிரி மிஷின் ஆப்ரேட்டர் இந்த மாதிரி ஒர்க்குக்கு அண்ட் ப்ரொடக்ஷன் பேஸ்டு மேனுஃபேக்சரிங் பேஸ்டு ஒர்க்குக்கு வந்து யூட்டிலைசேஷன் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு ஏஜ் ஃபேக்டர்னு ஒன்று இருக்குது, சரிங்களா? நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெஸ் தென், அதாவது ஒரு 26 மிக இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா, டெஃபினட்டாக அந்த மாதிரி கோர் கம்பெனிஸில் உங்களை இன்வைட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. ஐடிஐ டிப்ளமோ கேண்டிடேட்ஸும் இதில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஐடிஐ அண்ட் டிப்ளமோ கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மோர் ஆப்பர்ச்சுனிட்டி இப்போவும் வந்து மார்க்கெட்டில் வந்து ரொம்ப விசிபிளாக இருக்குது. த ஒன்லி திங்கஸ் அவங்களோட சேலரி ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 தான் இருக்குது, சரிங்களா? ஸ்டார்டிங் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா ஒரு 8,000 ஸ்டார்ட் பண்ணி ஒரு 15,000 தான் இருக்குது. இதில் வந்து பிஎஃப் நிறைய விஷயங்கள் பிடித்தம் போக, சரிங்களா, டிரான்ஸ்போர்ட் இல்லைனா ஃபுட் ஃபெசிலிட்டி இல்லை கேன்டீன் ஃபெசிலிட்டி இந்த மாதிரி விஷயங்கள் பிடித்தம் போக மினிமல், அதாவது கொஞ்சம் சேலரி ஒரு 15 சிடிசி அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு 12,000 தான் அவங்களுக்கு டேக் ஓம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 8 hours டியூட்டி அப்படின்னு சொன்னாலும் கோர் கம்பெனி பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 10 hours டியூட்டி போயிடும், சரிங்களா? ஸோ இது இல்லாமல் 8th, 10th, 12th முடிச்ச பசங்க, ஐடிஐ டிப்ளமோ படித்த பசங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது, பைக் இருக்குது அப்படின்னா சேல்ஸ் ஓரியன்ட் சில கம்பெனிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. மோஸ்ட் ஆஃப் த ரெப்யூட்டட் கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அட்லீஸ்ட் ஒரு டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணிருக்குன்றது எதிர்பார்க்குறாங்க, சரிங்களா? ஃபைன், கம்மிங் டு த பாயிண்ட், இந்த மாதிரியான லாஜிஸ்டிக் பேஸ்ட் கம்பெனி அப்படின்றது வந்து ஐ எம் நாட் மீனிங் தட் என்ன சொல்ல, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மூவ் பண்ணி கொடுத்துட்டு கொண்டு போகிறது வந்து லாஜிஸ்டிக் பேஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் வேர்ஹவுஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு இடத்துல வந்து அவைலபிலிட்டி வச்சு அதுலேருந்து மூவ் பண்ணி கொடுக்குறது, லைக் என்ன சொல்றது ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும் அல்ல அமேசானாக இருக்கட்டும். ஸோ இதில் வந்து நிறைய ஒர்க் இருக்கும், ஒரு அட்மின் ஒர்க் இருக்கும், ஃபினான்ஸ் ஓரியன்ட் ஒர்க் இருக்கும், சரிங்களா, ஹெல்பருக்கான ஒர்க் இருக்கும், சரிங்களா, வேர்ஹவுஸ் இருக்கும், ஸ்டோர் மேனேஜர் இருக்கும், இந்த மாதிரி ஒரு ஒரு எந்த ஒரு ஃபீல்டு நீங்கள் எடுத்தாலும் எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ் நீங்கள் எடுத்தாலும் அதில் எவ்வளோ வேரியஸ் டெசிக்னேஷன்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன், அதில் A to Z நீங்கள் மொத்தமாக எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டோர் ரூம் பாய் அதுக்கப்புறமா வந்து டிரைவர்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா க்ளோஸ் டு 150 டெசிக்னேஷன்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா தனித்தனியாக எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ணிட்டு இருக்க முடியாது. பட் என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு ஃபீல்டில் போனாலும் சரி அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம்லேருந்து ஹையராதிக்கு எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது அப்படின்றது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ ஒரு பேங்கிங் செக்டரில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா பேங்கிங் செக்டரில் என்ன வேரியஸ் டெசிக்னேஷன்ஸ் இருக்குது, எத்தனை விதமான ப்ராடக்ட் எத்தனை விதமான சர்வீசஸ் வந்து பேங்கிங் செக்டரில் கொடுக்குறாங்க, இந்த நாலேஜ் வந்து நமக்கு இருக்கணும். ஸோ ஏதாவது ஒரு டிகிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கேண்டிடேட்ஸ் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து பேங்கிங் ரிலவெண்ட்டான ஓப்பனிங்ஸ் வந்து ஸ்டில் அவைலபிள். பட் பேங்கிங் பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் அண்ட் டார்கெட் இன்டைரக்ட் டார்கெட் டீம் ஒர்க் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேண்டேட்ரி. ஈவன் ஒரு மேனேஜர் விபி லெவலில் இருக்கிறவங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தே ஹவ் டு செல். சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் வந்து பார்த்திங்கன்னா பிரிக்க முடியாத ஒரு இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்கிங். ஸோ நிறைய பேர் நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா பேங்கிங் அப்படின்னா உள்ளே போயிட்டு பேங்கிங்குள்ளே வேலை வேணும், பேங்கிங்குள்ளே வேலை வேணுன்றது நிறைய பேர் கேட்குறாங்க. ஈவன் கேஷியராக இருந்தீங்கன்னா கூட நான் வந்து யதார்த்தத்தை வந்து பேசுகிறேன், நீங்கள் வந்து நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். ஈவன் கேஷியர் கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கேஷ் டெபாசிட் பண்ண வரவங்ககிட்ட வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா இந்த பாண்ட் நீங்கள் வாங்கிக்கிங்க, இந்த கோல்டு பாண்ட் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம், இந்த மாதிரி வந்து அவங்களுக்குமே வந்து சேல்ஸ் வந்து இனிஷியேட் பண்ண வைக்கிறாங்க. அவங்களும் இந்த விஷயத்த பண்ணி தான் ஆகுன்ற கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. இது வந்து பேங்க்ல ஒர்க் பண்றவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன். இப்ப நிறைய பேருக்கு வேலைகள் வாய்ப்புகள் வந்து இழந்தாலும், ஒரு பக்கம் வேலை வாய்ப்புகள் இழந்துட்டு இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து வேலை வாய்ப்புகள் இருக்க தான் செய்யுது. எப்படி இருக்குது அப்படின்னா வேற ஆப்ஷன்ஸ் கிடையாது. உங்களுக்கு வந்து ஹை ஸ்கேல் வந்து ஹை பேபிள் வாங்கிட்டு இருக்கிற எம்ப்ளாயர்ஸ் தான் எம்ப்ளாயர் தான் வெளியெடுக்கிறாங்களே தவிர நாமினலாக பேமெண்ட் வாங்குறதுக்கும் ஃப்ரெஷர்ஸ்க்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இப்போ மார்க்கெட்டில் வந்து விசிபிளாக இருக்குது. ஸோ இந்த டைமில் வந்து கோவிட் இருக்குது, நான் எப்படி போய் ஒர்க் பண்ணுறது, நிறைய பேருடைய தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குது அப்படின்னா வீட்டு பக்கத்துலேயே கம்பெனி இருக்கணும்,
அண்ட் 8 hours டியூட்டியா, எனக்கு யூனிஃபார்ம் கொடுப்பாங்களா, நிறைய க்வெஷ்சன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தே வில் ரைஸ். ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு வேலை வேணும், உங்களுக்கு எல்லாம் கம்ப்ளீட்டாக வேணும் அப்படின்னா, தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 year 2 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா, நமக்கு எதுவுமே முழுமையாக தெரியாதுன்றதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு எந்த கம்பெனியில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றதை வந்து நீங்கள் பாருங்கள். சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும் சரிங்களா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கட்டும், உங்களோட சீனியர் சர்க்கிளாக இருக்கட்டும் சரிங்களா, உங்களுக்கு வந்து உங்களை சார்ந்து இருக்கிற நெய்பர்ஸாக இருக்கட்டும், நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டெஃபினட்டாக நீங்கள் ஒரு ஜாபில் போய் உட்கார்றது வந்து ஒரு முக்கியமான விஷயம் சரிங்களா. எக்காரணத்தை கொண்டும் எக்ஸ்கியூசஸ் வந்து கொடுக்காதீங்க. கொடுக்காமல் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, என்ன ஜாப் கிடைச்சாலும் அந்த ஜாபில் போய் நீங்கள் இருக்கிறது வந்து சாதிச்சிருந்தது. ஏன்னா இந்த கோவிட் வந்து சரியாகிறதுக்கு ஒரு 6 months ஆனாலும் சரி, இன்னொரு 2 வருஷம் ஆகும். இந்த பிம்பத்திலிருந்து, இந்த பாதிப்புலேருந்து, இந்த இம்ப்ரெஷன்லேருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 2 years மினிமல் ஆகும் அப்படின்றது தான் யதார்த்தம். நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம வெளியே போக சொல்ல கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சென்னை நார்மலாக தானே இருக்குது, எல்லா இடத்துலையுமே ரொம்ப நார்மலாக தானே இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். பட் என்ன அப்படின்னா, கிராஜுவலாக கோவிட், அதாவது வந்து என்ன சொல்கிறது, கொரோனா பேஷண்டோட எண்ணிக்கை வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது சரிங்களா. உள்ளுக்குள்ளே வந்து நமக்கு இ பாஸ் தேவையில்லை, ஆனால் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் டு இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இ பாஸ் வந்து தேவை அப்படின்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ ஓவரால் சொல்ல வர விஷயங்கள் என்ன அப்படின்னா, உங்களுக்கு பேசிக் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ், பேக் டு த பேசிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒரு கம்பெனி வந்து எதுக்காக ஜாப் கொடுக்குறாங்கன்ற ஒரு தெளிவு இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கான ரெக்யர்மெண்ட் வந்து ஃபுல்ஃபில் பண்ணி கொடுக்க வேண்டியது வந்து கம்பெனியுடைய பொறுப்பு கிடையாது அப்படின்றத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் சரிங்களா. ஸோ கம்பெனின்னு வந்து எல்லா கம்பெனிக்கும் ஒரே மாதிரியான ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்காது, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்காது. சில மீடியம் ஸ்கில் கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தே வில் நாட் ப்ரொவைட் எனி டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் டைம் ஃபுட்டு தான் கொடுப்பாங்க. கோர் கம்பெனி பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இன்ஜினியரிங், டிப்ளமோ, ஐடிஐ கேடர்ஸ்லாம் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த கோர் கம்பெனிஸ் அப்படின்றத சொல்லுவாங்க சரிங்களா. இதில் வந்து நான் மீன் பண்ணுறது வந்து இந்த ரிலவெண்ட்டை தான் நான் மீன் பண்ணுறேன். ஈவன் ஐடிஐ கூட கோர் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஐடி, நெட்ஒர்க்கிங், டெஸ்டிங், அது ரிலவெண்ட்டாக டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய சாப்டர் சரிங்களா. எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கான விஷயத்தை வந்து நீங்கள் கிராப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் சரிங்களா. 12+ year எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபீல்டில் நமக்கு இருக்கிறதுனால, ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிஸ்டிங்கில் என்ன நடக்குன்ற விஷயத்தங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த புள்ளி விவரங்களை வந்து நம்ம கொடுக்கலாம் ஓகேங்களா. ஃபைன். ஸோ ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுமையான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வந்து தெரியறது வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம் சரிங்களா. ஒரு கோர் கம்பெனிஸில் வந்து ஃப்ரம் த பாட்டம்லேருந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டிசைன்லேருந்து டிஸ்பேச் வரையும் என்னென்ன நடக்குது, டிசைன் டு டிஸ்பேச் அப்படின்றதான் வந்து கோர் கம்பெனியோட கான்செப்ட் ஓகேங்களா. இதில் வந்து மிஷின் ஆப்ரேட்டர் இருப்பாங்க, சிஎன்சி இருக்கும், விஎம்சி இருக்கும், அண்ட் டிசைனிங் இருக்குது, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பேச் இருக்குது, ஸ்டோர் இன்ஜினியரிங் இருக்காங்க, அதுக்கப்புறமா குவாலிட்டி செக்கிங் இருக்குது, அண்ட் கஸ்டமர் குவாலிட்டி இருக்குது, ஐஎஸ்ஓ குவாலிட்டி இருக்குது, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே கம்பெனியில் வந்து அக்கௌண்ட்ஸ்க்கு வந்து ஆள் இருப்பாங்க, அட்மின்க்கு ஆள் இருப்பாங்க, சூப்பர்வைசிங் இருப்பாங்க, லைன் குவாலிட்டி இருப்பாங்க, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேரியஸ் டெசிக்னேஷன் இருக்குது ஓகேங்களா. இதில் வந்து எந்த டெசிக்னேஷன் நீங்கள் மேட்ச் பண்ண போகிறீங்க, லாஜிஸ்டிக்குன்ட்டு ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து ஒரு கோர் கம்பெனிஸில் இருக்குது, என்ன டெசிக்னேஷன்லாம் இருக்குது, அதில் நீங்கள் என்ன போக போகிறீங்க அப்படின்றது நீங்கள் முழுமையாக பாருங்கள். அண்ட் நிறைய ஃப்ரெஷர்ஸ் வந்து எடுத்தோன்னு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எனக்கு வந்து குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டில் தான் வேணும் சரி. உங்களுக்கு ஒரு குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டில் வேலை கொடுக்குறாங்க அப்படின்னா முதல்ல வந்து அந்த ப்ராடக்ட் பற்றியான நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும் கரெக்டுங்களா. ஸோ அப்போ நீங்கள் வந்து ப்ரொடக்ஷன்லேயும் மேனுஃபேக்சரிங்லையும் நீங்கள் ஒர்க் பண்ணால் தான் அந்த ப்ராடக்ட் பற்றியான நாலேஜ் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு குவாலிட்டியில் போடுவாங்கிற பேசிக் இன்ஃபர்மேஷனும் வந்து நிறைய பேருக்கு தெரியறதுன்றது தான் வந்து கசப்பான உண்மை. ஸோ முதல்ல உங்களுக்கு எந்த ஒரு ஜாப் கிடைச்சாலும், உங்கள் ஃபீல்டில் கிடைக்குது இல்லைனா இன்னும் அதர் ஃபீல்டில் கிடைச்சாலும் சரி, பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஒரு ஜாப்ல போய் நீங்க உட்கார்றது வந்து ரொம்ப நல்ல விஷயம். அடுத்த 2 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஜாப்ல நீங்க இருக்கீங்களோ அதே ஜாப்ல நீங்க கண்டினியூ பண்றது வந்து இன்னும் ரொம்ப நல்ல விஷயம் சரிங்களா. நம்ம வந்து தேவையில்லாத சஜஷன் நம்ம கொடுக்கல, தேவையான சஜஷன் மட்டும்தான் நம்ம இதில் கொடுக்குறோம். ஏன் அப்படின்னா, இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம பண்ண வேண்டிய விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஜாப்ல போய் உட்காரணும் சரிங்களா. ஃபைன். இப்போ மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 rupees நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்க சேலரி அப்படின்னா, இப்போ மார்க்கெட் கண்டிஷன் வந்து ஒரு 5,000 உங்களுக்கு கம்மியாக தான் கிடைக்கும். இப்போ நீங்கள் ஜாப்ல இருந்தீங்கன்னா அதே ஜாப்ல இருக்கிறது ரொம்ப நல்லது. அந்த ஜாப் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு மல்டி டாஸ்கிங், இன்னும் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்றத வந்து நீங்கள் ஏற்றுக்க ரெடியாக இருக்கணும். அதான் வந்து அடாப்ட் த சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்கிறேன் நான் சரிங்களா. ஒரு அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா மேபி ஃபைல் பண்ணுறதுக்கும், ஃபைலிங் பண்ணுறதுக்கும், ஐடிஆர் பண்ணுறதுக்கும் வந்து இன்னொருத்தர் அசிஸ்டன்ஸ் கூட கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் சரிங்களா. இப்போ அக்கௌண்ட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஏபி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது சார். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஓஷன் மாதிரி, இதில் வந்து நிறைய மாடியூல்ஸ் இருக்குது சரிங்களா. இதை விட பெட்டரான ஒரு கான்செப்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஆர்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இஆர்பி வந்து ஓரளவுக்கு ரிலையபிளாக இருக்கும். அதுக்கப்புறமா டேலி, இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் வேரியஸ் விஷயங்கள் வந்து நீங்கள் கற்றுக்கிற மாதிரி ஒரு ப்ராக்ரஸ் ஸ்கூலில் நீங்கள் இருப்பீங்க.
ஸோ எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ் போனாலும் வந்து ஏ டு இசட் உங்களுக்கு தெரியுதா அப்படின்றத நீங்கள் பார்த்துங்க. ஒரு ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறதா இருக்கட்டும் சரிங்களா, ஒரு இன்ஃப்ளோ என்ன அவுட்ஃப்ளோ என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஓகே, ஸோ இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இப்போ அட்மின் அப்படின்னு ஒரு ஜாப் சொல்லுவாங்க. இப்போ அட்மின் அப்படின்னா ஃப்ரண்ட் ஆஃபீஸ் ஒர்க்குன்னு ஒன்று இருக்கும் சரிங்களா, அண்ட் ரிசப்ஷனிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ இப்போ என்ன அப்படின்னா அட்மின் அப்படின்னா நான் அட்மின் ஒர்க் மட்டும்தான் பார்ப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஸோ எல்லா ஒர்க்குமே சேர்ந்து நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு சூழல் தான் இப்போ வந்து நிகழும். ஸோ இதை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் சரிங்களா. ஒரு ஃபோன் கால்ஸ் இருக்கட்டும், ஒரு கோல் காலிங் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ வர்றவங்களை வந்து கன்வெர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு அட்மினை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதே மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல நீங்க ஒர்க் பண்றீங்க, ஒரு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல நீங்க ஒர்க் பண்ணீங்க, ஒரு அக்கவுண்டன்டா நீங்க ஒர்க் பண்றீங்க, வாட் ஆர் த ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, வாட் ஆர் த அதர் ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி வில் பி ஆட் இன் டு யுவர் டெசிக்னேஷன் அப்படின்றது நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா. ஃபைன், ஸோ இப்போ நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோர் கம்பெனி சார்ந்த ஒரு ரிலவெண்ட்டான அட்மின் ஃபினான்ஸ் இது ரிலவெண்ட்டுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் இப்போ ஐடி கம்பெனிஸ்னு வந்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, என்ன சொல்றது கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ப்ராடக்ட் ஒரு சர்வீஸ் பேஸ்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு விதமான விஷயங்களுக்கும் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒன்று சர்வீஸ் பேஸ்க்கும் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, இன் ப்ராடக்ட் பேஸ்க்கும் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க சரிங்களா. ஃபைன், ஸோ இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐடியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரோக்ராமர் இருப்பாங்க, டெவலப்பர் இருப்பாங்க, டேட்டா அனலிஸ்ட் இருப்பாங்க, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்டிங்க்கு வந்து தனியாக இருப்பாங்க, டெஸ்டிங்க்கு வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் தனியாக இருப்பாங்க சரிங்களா. பேக்ஹெண்ட் டீம் இருப்பாங்க, ஃப்ரண்ட்ஹெண்ட் டீம் இருப்பாங்க சரிங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா பெஞ்சில் நிறைய பேரை வந்து ரெக்ரூட் பண்ணி வைப்பாங்க சரிங்களா, பேக்கப்காக வச்சுருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, மேனேஜர் இருப்பாங்க, இந்த மாதிரி வந்து டீம் லீடர் இருப்பாங்க சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து வேரியஸ் டெசிக்னேஷன்ஸ் இருக்குது. ஸோ வாட் ஆர் த டெசிக்னேஷன்ஸ் இருக்குது அப்படின்றது வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. அதில் எதுக்கு நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கிறது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க சரிங்களா. எடுத்தோடனே எனக்கு வந்து இந்த மாதிரி தான் ஒரு இடம் வேணும், இந்த மாதிரி தான் ஒரு பொசிஷன் போகணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியாது. மேபி கோர் கம்பெனியை கம்பேர் பண்ண சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனிஸில் வந்து உங்களுக்கு ஸ்கேல் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் சரிங்களா, சேலரி வைஸ் நான் சொல்கிறேன், ஆனால் உங்களுக்கு நிறைய மைண்ட் வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் சரிங்களா. வெர்ஷன்ஸ் வந்து மாறிட்டே இருக்கும், எடிஷன்ஸ் வந்து மாறிட்டே இருக்கும் சரிங்களா. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டெய்லி பேசிஸில் அட்லீஸ்ட் ஒரு டூ டு த்ரீ ஹவர்ஸ் வந்து லேர்னிங்க்கு வந்து நீங்கள் கட்டாயமாக வந்து நீங்கள் படிக்கணும். வேற ஸ்கோர் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேர்னிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஐடி கம்பெனிஸில் ஒரு 2 to 3 hours அவங்க வந்து படிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து 1 hour வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ சிஎன்சியிலே இப்போ கோர் கம்பெனியில் வந்து சிஎன்சி ஆப்ரேட்டர் இருக்காங்க, விஎம்சி ஆப்ரேட்டர் இருக்காங்கன்னா நீங்கள் அவங்ககிட்ட கேட்டிங்க அப்படின்னா ஈவன் 1 year 2 year எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நார்மலாக ஒரு செட் பண்ணணும் அப்படின்னா அந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் தெரியாமலும் இருக்காங்க மார்க்கெட்டில். இப்போ டெஸ்டிங் இப்போ வந்து ஐடி ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டிங், நெட்ஒர்க்கிங், ப்ரோக்ராமர், டெவலப்பர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா அனலிஸ்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டெஸ்டினேஷன் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். டெஸ்டினேஷன் போகிறதுக்கு முன்னாடி பேசிக்காக எந்த ஒரு ஜாப் கிடைச்சாலும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. சதன் நிறைய கம்பெனிஸில் வந்து பார்த்தீங்கன்னா டெக் மஹேந்திராவாக இருக்கட்டும், சிஎஸ்எஸ் கார்ப் இருக்கட்டும், நிறைய கம்பெனி இந்த மார்க்கெட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் அப்படின்ற பொசிஷனுக்கு வந்து நிறைய பேர் முதல்ல எடுப்பாங்க சரிங்களா. ஸோ அந்த அதில் போக்கஸ் எல்லாம் உங்களோட கம்யூனிகேஷன் நீங்கள் டெவலப் பண்ணிக்க முடியும் சரிங்களா. ஈவன் இங்கிலீஷ் மீடியம் படித்த பசங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா கிராமர் சரியாக தெரியாமல் இருக்குது, அண்ட் சில சென்டென்ஸ் வந்து ஃபார்மேட் பண்ணி பேச முடியாமல் இருக்காங்க. இதுக்கு வந்து என்ன ரீசன் அப்படின்றதுலாம் தெரியாது. வி டோன்ட் நீட் டு ஒரி அபவுட் த என்ன சொல்கிறது எங்கே படிச்சுட்டு வந்தாங்க என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்றத காட்டிலும் இந்த ஜாபுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு இருக்கும்ன்றது வந்து நீங்கள் தெளிவுபடுத்திட்டு போனீங்க அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் சரிங்களா. இப்போ மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாமினல் பே ஸ்கேலில் நிறைய ஓப்பனிங்ஸ் வந்து மார்க்கெட்டில் வந்துட்டு இருக்கு. இதை வந்து நீங்கள் எப்படி கிராப் பண்ணுறது வந்து நீங்கள் முதல்ல பாருங்கள். நிறைய கம்பெனிஸ் வந்து இப்போ என்ன பண்ணிட்டுருக்காங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சரிங்களா. லாஸ்ட் ஒரு 3 to 4 months வந்து இந்த ட்ரையல் வெர்ஷன் போனதில் எல்லாமே என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஈவன் இந்த ஐடி ரிலவெண்ட்டாக இருக்கிற நிறைய பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் வந்து ஒரு லேப்டாப் அண்ட் மொபைல் இருக்குது, அவங்க வீட்டில் டேட்டாவோ இல்லை வைஃபை கனெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்க வீட்டில் இருந்தே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்ற கான்செப்டில் வந்து ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய கம்பெனிஸ் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து என்ன சொல்கிறது மார்க்கெட்டில் வந்து கொடுக்குறாங்க, அண்ட் அதுக்கான ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸும் மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு. ஸோ அதை தேடி போங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெக்ரூட்மெண்ட் வந்து எங்கெங்க போகுது அப்படின்றத வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மீடியாஸ் மூலம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. என்ன சொல்றது நான் மீடியான்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேஸ்புக்ன்றதும் ஒரு மீடியா தான் சரிங்களா, யூடியூப் அப்படின்றதும் ஒரு மீடியா தான், வாட்ஸ்அப் அப்படின்றதும் ஒரு மீடியா தான் சரிங்களா. ஸோ நிறைய விஷயங்கள் அதாவது உங்களுடைய நெய்பர்ஸ் மூலமாக தெரிஞ்சுக்கலாம், உங்களுடைய சீனியர்ஸ் மூலம் தெரிஞ்சுக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. தெரிஞ்சுக்கிட்டாலும் நீங்கள் மார்க்கெட்டில் இறங்கி போயிட்டு வேலையை தேடினீங்க அப்படின்னா கன்சல்டிங்
ஃபீ அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து போயிட்டு ஒரு ஜாப் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நீங்களே டைரெக்டாக சரிங்களா. ஒரு ஐடி கம்பெனியில் நீங்கள் போய் சேரணும் அப்படின்னா உங்களுக்கு கம்யூனிகேஷன் இருக்கணும், பேசிக் நாலேஜ் அபவுட் என்ன ஒரு ஜாவா பண்ணுறீங்க இல்லை அப்படின்னா டாட் நெட்டாக இருக்கட்டும், ஏடபிள்யூஎஸ், பிக் டேட்டா நிறைய வந்துகிட்டே இருக்குது மார்க்கெட்டில் வந்து, நிறைய டெவாப்ஸ் நிறைய விஷயங்கள் மார்க்கெட்டில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் கோர்ஸாக கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டா, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேஷன்ஸ் கோர்சஸ் நீங்கள் வந்து பண்ணியிருக்கணுமா, ஓகேங்களா. இந்த மாதிரி நிறைய வேரியஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது மார்க்கெட்டில். ஸோ எதை பண்ணால் வேல்யூ ஆடட் உங்களுக்கு அப்படின்றதுனா நீங்கள் வந்து பார்த்து பண்ணணும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ரெசியூம் பில்டிங் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது சரிங்களா. இதை வந்து பயோடேட்டா சொல்கிறாங்க, ரெசியூமி சொல்கிறாங்க, கரிக்குலம் வீடியோஸ் சொல்கிறாங்க, ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன, பயோடேட்டாக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, ரெசியூம்னா என்ன, அண்ட் கரிக்குலம் வீடியோ எப்படி இருக்கணும், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல் எப்படி இருக்கணும், சிங்கிள் பேஜ் ப்ரொஃபைல் நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கணும்னா அதனோட பெனிஃபிட்ஸ் என்ன. இந்த மாதிரி முதல்ல உங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனியில் இருக்கிற கன்சர்ன் பர்சனாக இருக்கட்டும், ஈவன் ஒரு கன்சல்டிங் ஃபீல்டில் இருக்கிற ஹெச்ஆராக இருக்கட்டும், யார் ஒருத்தருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் தான் பார்க்குறாங்க. உங்கள் ப்ரொஃபைல் தான் வந்து நீங்கள் யாருன்றதை ரெப்ரசென்ட் பண்ணுறது. அந்த ப்ரொஃபைல் பில்டிங் பண்ணுறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரைனிங் கோர்சஸ் இருக்குது, நீங்கள் வந்து செல்ஃப் லேர்னிங் பண்ணிக்கலாம். இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து செல்ஃப் லேர்னிங் பண்ணுறதுக்கு வந்து நிறைய வெப்சைட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம், யாகுல சர்ச் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. நிறைய சர்ச் இன்ஜினே வந்து நிறைய மாறி மாறி இருக்குது. அண்ட் பெஸ்ட் பார்ட்னர் அப்படின்றது வந்து கூகுள் அப்படின்றது, நிறைய பேர் யூஸ் பண்ணுறது வந்து கூகுள் அப்படின்றது. நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ஓப்பன் சோர்ஸ் இருக்குது, எப்படி வந்து நீங்கள் ரெசியூம் பில்ட் பண்ணலாம், எப்படி வந்து நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணலாம், ஃப்ரெஷர்ஸ்க்கு எப்படி பண்ணணும், அண்ட் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு எப்படி பண்ணலாம், 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெசியூம் பில்டிங்கில் நிறைய டைம் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் சரிங்களா. உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கணும், அது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அசிஸ்டன்ஸில் கிடைக்கணும். யூ டோன்ட் வாண்ட் டு இன்வெஸ்ட் மனி ஆன் தட் பர்டிகுலர் ஜாப், ஏன்னா யூ டோன்ட் வாண்ட் டு கிவ் த கன்சல்டிங் ஃபீ அப்படின்ற மாதிரிலாம் மைண்ட் செட் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு கோ நாக் த டோர் சரிங்களா. என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் தேடுங்க. அண்ட் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஜாப்ல இருந்துட்டு ஜாப் வந்து ரிலீவ் ஆயிருக்கீங்க, இல்லைனா வந்து ஜாப் வந்து அந்த கம்பெனிலேருந்து உங்களை ரிலீவ் பண்ணிட்டாங்களே, நீங்களாக ரிலீவ் ஆகிட்டீங்க, ஏன்னா இப்போ வந்து நிறைய ப்ரெஷர் வந்து வரும். ஏன் அப்படின்னா மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு ஏற்கனவே வந்து நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக கமெண்ட்ஸ் கூட போடுவாங்க ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயர் வந்து எம்ப்ளாயி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரம் இருக்கும், அதில் வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ரூட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோலாம் போடுவாங்க சரிங்களா. அஃப்கோர்ஸ் ஒரு கம்பெனி உங்களை எதுக்காக எடுக்கிறாங்க அப்படின்றதுக்கு ஏற்கனவே நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்லிவிடும். உங்கள் மூலமாக கம்பெனிக்கு பெனிஃபிட்ஸ் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக அந்த கம்பெனி வந்து உங்களை வெளியே அனுப்பாது. மேபி உங்களோட சேலரி ஸ்கேல் கம்மியாக இருக்கலாம், உங்களோட பெனிஃபிட்ஸ் கம்மியாக இருக்கலாம் சரிங்களா, அதர் பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கலாமே தவிர கண்டிப்பாக அந்த கம்பெனி உங்களை வெளியே அனுப்புறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அன்டில் அன்லெஸ் த கம்பெனி இஸ் கெட்டிங் எ பெனிஃபிட், ஓகே, த கம்பெனி இஸ் கெட்டிங் எ வேல்யூபிள் கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் யூ, டெஃபினட்டாக அந்த கம்பெனி வெளியே அனுப்ப மாட்டாங்க. நிறைய ஃப்ரெஷர் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா என்ன ட்ரைனிங்காக எடுக்கிறாங்க, ஜிஇடியில் எடுக்கிறாங்க, ஜிஐடியில் எடுக்கிறாங்க, 1 இயருக்கு அப்புறம் என்ன அனுப்பிட்டாங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது சரிங்களா. இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ என்னோட பதில் என்ன அப்படின்னா இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு என்னோட பதில் என்ன அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க, நல்லா தான் நீங்கள் கற்றுக்குறீங்க, நீங்கள் போகிறதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேலையை முழுமையாக கற்றுக்கிறதுக்கும் அடுத்த லெவலுக்கு எப்படி நீங்கள் மூவ் பண்ணுறதுக்கும் அப்படின்றதான் நீங்கள் போகணும். ஆனால் நம்ம மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸோட மைண்ட் செட் அண்ட் இப்போ இருக்கிற பேரண்ட்ஸோட மைண்ட் செட் என்ன இருக்குது அப்படின்னா வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் வி ஆர் கோயிங் டு கெட் from the company. Yes, of course the company is going to give a lot of benefit from for you, but at the most enna nama mind la irukkanum appadina at the same time நீங்கள் என்ன கம்பெனிக்கு கான்ட்ரிபியூட் பண்ண போகிறீங்க சரிங்களா. யூஸ்வலாக எம்ஜிஆர் கூட ஒரு பாட்டில் சொல்லியிருப்பாங்க, நாடு என்ன செய்தது உனக்குன்றது வந்து நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நாட்டுக்காக நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து மைண்டில் நிறுத்திக்கிங்க. ஒரு கம்பெனி வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தாலும் சரி, என்ன மாதிரியான ஒர்க் கொடுத்தாலும் சரி சரிங்களா. ஏன் இந்தியன்ஸ்க்கு எங்கே போனாலும் வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா தி ஆர் ரெடி டு டூ த மல்டி டாஸ்கிங். நீங்கள் என்ன மல்டி ஜாப் நீங்கள் கொடுத்தீங்கனாலும் அவங்க வந்து பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்றது தான். இப்போ வந்து யூஎஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ப்ராசஸ் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் வந்து மறுபடியும் யூஎஸ்லேருந்து வர போகிறாங்க சரிங்களா. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் அங்கேயும் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இப்போ ஒவ்வொரு நேஷனாலிட்டி என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அங்கே இருக்கிற நேஷனாலிட்டி பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நேஷனலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த பீப்புளுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து மால்தீவ்ஸில் இருக்கார், அங்கே வந்து டீச்சிங்க்கு வந்து நிறைய ஓப்பனிங்ஸ் வந்து இருக்குது, ஃப்ரீயாகவே நீங்கள் போக முடியும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. போய் தேடுங்க, இந்த மாதிரி விஷயங்களை வந்து தேடுங்க, தகவலை வந்து தேடுங்க, அந்த தகவல்
தகவல் வந்து சரியான தகவல் அப்படின்னு டபுள் செக் பண்ணுங்கள், ட்ரிபிள் செக் பண்ணுங்கள் சரிங்களா. முயற்சிகள் எடுக்காமலே வந்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன எதிர்பார்க்கணும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அந்த வாய்ப்புகள் கம்மி. என்னோட பெஸ்ட் சஜஷன் ரைட் சஜஷன் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் என்ன பொசிஷனில் இருந்தாலும் சரி, அதே பொசிஷனில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா யூஆர் குட் அண்ட் யூஆர் என்ன சொல்கிறது பிளஸ்ட். அப்படி இல்லையா அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஜாபில் உங்களுக்கு ரிலவெண்ட் ஜாப்லையோ இல்லைனா வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக இன்னொரு ஜாப்லேயோ இருக்கிறது வந்து தப்பே கிடையாது. நீங்கள் வந்து மார்க்கெட்டில் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா படித்ததுக்கும் வேலை செய்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் தான் நிறைய பேர் இருப்பாங்க. 10 out of 6 மெம்பர்ஸ் வந்து அப்படி தான் இருப்பாங்க. ஒரு 4 மெம்பர்ஸ் தான் கரெக்டாக அவங்க படித்ததுக்கும் அவங்க பண்ணுறதுக்கும் வந்து மேட்ச் ஆகும். இதுதான் வந்து யதார்த்தம். அதை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. நிறைய யங்ஸ்டர்ஸ் அண்ட் நிறைய ஃப்ரெஷர்ஸ் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா கம்பெனிக்கிட்டேருந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் எனக்கு கிடைக்கும், எனக்கு வந்து ஸ்டேயிங் கொடுப்பாங்களா, ஹோம் ரூம் கொடுப்பாங்களா, ஃபுட் ஃபெசிலிட்டி இருக்கா, எனக்கு வந்து யூனிஃபார்ம் கொடுப்பாங்க, ஷூ கொடுப்பாங்களா, அது கொடுப்பாங்களா, இது கொடுப்பாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குற மாதிரி கம்பெனி உங்ககிட்ட வந்து சில விஷயங்கள் எதிர்பார்ப்பாங்க சரிங்களா. கம்பெனிக்கு உங்களால் என்ன நீங்கள் கொடுக்க முடியும், உங்களோட தியரியை வச்சு நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. நம்மளுடைய ஸ்டடீஸ் அதாவது எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் படிக்கிற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்மோஸ்ட் ஒரு 10 வருஷத்துக்கு ஓல்டு இல்லை 15 வருஷத்துக்கு ஓல்டு சிலபஸ் தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம் சரிங்களா. தியரியை படித்து ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம யாருமே வந்து காலேஜஸை கொஸ்டின்ஸ் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா நீங்கள் காலேஜுக்கு படிக்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிற வார்த்தைகள் என்ன தான், காலேஜ் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ சர்டிஃபிகேட்டே கொடுக்க முடியாது, எக்ஸாமே நடக்கலையா, அப்போ நீங்கள் என்ன கொஸ்டின்ஸ் பண்ண முடியும் காலேஜஸை சரிங்களா. அண்ட் நிறைய காலேஜஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்களும் பர்சனலாக கால் பண்ணி சில ஃப்ரீ ஜாப்ஸ் எல்லாம் மார்க்கெட்டில் இருக்குது, இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ கேண்டிடேட்ஸ் ஐடி கேண்டிடேட்ஸ் வந்து கேட்குறாங்க, நீங்கள் வந்து அனுப்பி வைங்க ஃப்ரீ அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து எந்த ஒரு காலேஜஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர் நாட் ரெடி டு டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி. அண்ட் அவங்க என்ன சொல்கிற காரணம் என்ன அப்படின்னா கோவிட் இருக்கிறது, வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸ்லாம் பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த சிச்சுவேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து ஒஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர இதை விட பெஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன் அப்படின்னா செல்ஃப் அவேர்னஸ் யார்கிட்டமே கிடையாது. நீங்கள் வந்து ரோட்டில் இறங்கி நீங்கள் போனீங்கன்னா தெரியும், யாருமே ப்ராப்பராக மாஸ்க் வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. இன்னொரு அதிர்ச்சியான தகவல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து இந்த COVID-19 வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணா பேசினா ஸ்ப்ரெட் பண்ணா இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ என்னன்னா அது வந்து ஏர்லேயே டிராவல் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஏர்லேயே டிராவல் ஆகுறது வந்து அவங்க ப்ரூஃப் பண்ணிட்டு இருக்காங்க, ப்ரூவன் அப்படின்றது மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்னா ஆப்வியஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு வந்து ஹியூமானிட்டி என்ன சொல்கிறது வாட் ஐ கால் தட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நம்மளோட ஹெல்த் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா. உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது அப்படின்னா ரொம்ப நல்லது. அண்ட் நீங்கள் எடுக்கிற ஃபுட் வந்து நல்ல ஃபுட்டாக இருக்கணும், கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும் சரிங்களா. நீங்கள் வந்து செல்ஃப் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, சோஷியல் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், மாஸ்க் போடுறதா இருக்கட்டும், வெளியே போக சொல்ல வந்து போயிட்டிங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும், போயிட்டு வந்தீங்க அப்படின்னா சானிடைசர் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும் சரிங்களா. அண்ட் டெய்லி பேசிஸில் 2 times 3 times நீங்கள் குளிக்கிறதா இருக்கட்டும், ஹேண்ட் வாஷ் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு ரெகுலர் லைஃப்க்கு நீங்கள் போய் தான் ஆகணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. நம்ம இருந்த இடத்துல வந்து சேஃபாக இருக்கணும் அப்படின்னா இட்ஸ் நாட் எ ரைட் டைம் அண்ட் வி ஹவ் டு கோ ஃபர்தர். நம்ம வந்து மூவ் பண்ணியே ஆகணும் அப்படின்றது வந்து மறுக்க முடியாத விஷயம். ஸோ நம்ம அடுத்த கட்டத்துக்கு போய் தான் ஆகணும், அதை வந்து நம்ம மாற்ற முடியாது அப்படின்றது தான் இதனுடைய யதார்த்தமான விஷயம். ஃபைன். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பெனியில் வந்து ஒரு ஓப்பனிங்ஸ் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிய வருது அப்படின்னா முதல்ல போய்ட்டு அந்த கம்பெனியில் வந்து உட்காந்துருங்க. அவங்கள வந்து நிறைய கொஷின்ஸ் கேட்காம அங்கே உட்காந்து நம்ம என்ன கற்றுக்க முடியும், அதில் நம்ம என்னென்ன பெனிஃபிட்ஸ் எடுக்க முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கறது வந்து ரொம்ப சாலச்சிறந்தது சரிங்களா. ஸோ ஃபைன். நிறைய ஓப்பனிங்ஸ் வந்து மார்க்கெட்டில் வந்துட்டுருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ்க்கும் மீடியம் ஸ்கேல் அதாவது ஹை ஸ்கேலில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து கம்பெனிலேருந்து அனுப்பப்படுவாங்க, அனுப்பப்பட தான் செய்வாங்க இந்த சிச்சுவேஷனில். ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு 70,000 வந்து சேலரி வாங்கிட்டு உங்களுக்கு 25,000-30,000 மேல சாலரி கிடைக்காத ஒரு சூழல் தான் இப்போதைக்கு இருக்கு. ஏன்னா நிறைய ஃப்ரெஷருக்கும் மினிமல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பீப்புளுக்கு தான் வந்து மார்க்கெட்டில் வந்து வேல்யூபிள் இருக்கு. அண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி கம்பெனியில் வந்து 25,000 சாலரி கொடுத்துட்டு இருப்பாங்க, 20,000 சாலரி இல்லை 18,000 சாலரி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 11,000 ஒரு 14,000 மேலே சாலரி கொடுக்கறது இல்லை, மேக்ஸிமம் 15 cities மேலே சாலரி கொடுக்கறது இல்லை. இதுக்கு முன்னாடி 2.4 lakh per annum கொடுத்துட்டு இருந்த நிறைய கம்பெனிஸ் வந்து இப்போ 1.8 மாறிட்டாங்க. ஈவன் அது வந்து 1.5 மாறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அப்படின்னா அது அப்படிதான். ஸோ என்ன அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறத வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ரொசீடிங் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம். ஃபைன். ரெசியூம் பில்டிங் பற்றி நம்ம ஏற்கனவே பேசினோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்டர்பர்சனல் ஸ்கில் அண்ட் இன்ட்ராபர்சனல் ஸ்கில் அண்ட் பாடி லாங்குவேஜ் ஜெஸ்டர் ஐ கான்டாக்ட் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது. பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குங்க சரிங்களா. யார்கிட்ட என்ன பேசணும், எப்படி பேசணும், HR கிட்ட என்ன பேசணும் சரிங்களா, ஒரு கேட் கீப்பர் கிட்ட என்ன பேசணும் ஓகேங்களா, ஒரு மேனேஜர் கிட்ட எப்படி பேசணும், ஒரு எம்ப்ளாயர் ஒரு MD கிட்ட என்ன பேசணும், ஒரு CEO கிட்ட எப்படி பேசணும், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படி பேசணும், இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள் நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். நமக்கு வந்து எதுவுமே தெரியாதுன்னு நம்ம நினைக்கிறப்ப தான்
நீங்கள் அறிவாளியாக இருங்க ஆனால் முட்டாளாக நடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அழகான ஒரு ப்ரோவெர்ப்ஸ் இருக்குது. அப்போ தான் நீங்கள் லைஃப்பில் நிறைய கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைன், இது எல்லாமே வந்து நார்மலாக என்ன நடக்குது அப்படின்றது. ஃபைன், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகலாம். இப்போ இருக்கிற சூழலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது ஜூலை மந்தில் நம்ம இருக்கோம். ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர். இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து பிஎம் அவங்க வந்து அட்ரஸிங் பண்ண சொல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நவம்பர் வரையும் உங்களுக்கு வந்து வீடு தேடி, ஓகே, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு அங்காடியிலேருந்து உங்களுக்கு வந்து பொருட்கள் வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து இதை வந்து என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, நவம்பர் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான சூழல், சில லிபரலேஷன், அன்லாக், இல்லை லாக்கிங், மறுபடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாக்டவுன், இந்த மாதிரி விஷயங்கள் மாறி மாறி ஒரு சுழற்சி முறையில் வந்துகிட்டே தான் இருக்கும். சரிங்களா? ஃபைன், இதுதான் யதார்த்தம். அண்ட் பிஎம் அவங்களே வந்து அட்ரஸிங் பண்ண சொல்ல என்ன சொல்லியிருக்காங்க, நவம்பர் வரையும் உங்கள் வீடு தேடி வந்து என்ன சொல்கிறது, ரேஷன்லேருந்து உங்களுக்கு பொருட்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கின்ற விஷயம் என்ன அப்படின்னா, அடுத்த ஒரு 4 to 5 months வரையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற மாடல் வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. வேறஸ் இது வந்து ஐடி கம்பெனிக்கு, பேங்கிங் செக்டார்ஸ்க்கு, இல்லை சில சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஓரியன்ட் கம்பெனிக்கு ஓகே. வேறஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விக்கியாக இருக்கட்டும், இல்லைனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபுட் ஓரியன்ட் கம்பெனி, லாஜிஸ்டிக் பேஸ்டு கம்பெனி, கோர் கம்பெனிஸ், ப்ரொடக்ஷன் பேஸ்டு கம்பெனி, இவங்கெல்லாம் வந்து டெஃபினட்டாக வந்து பீப்புள் வந்தால் தான் அங்கே ஒர்க் பண்ண முடியும், மிஷின் ஓடினா தான் அவங்க ஒர்க் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் வந்து தான் ஆகணும். அது வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி மெஷர் பேஸ் பண்ணி தான் வந்து அவங்க வந்து இப்போ ஒரு பஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 50 seated இருக்குது அப்படின்னா 20-22 பேர் மேலே போகக்கூடாதுன்ற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அப்போ என்ன ஆப்வியஸாக வந்து பார்த்தீங்கன்னா 4-5 trips பண்ண முடியும். அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மினிமலாக தான் வந்து ரன் பண்ணுவாங்க. டிரான்ஸ்போர்ட் வந்து அந்த டைமுக்குள்ளே எவ்வளோ பேர் கொண்டு வர முடியும் அவ்வளோ தான் கொண்டு வருவாங்க. மற்ற பேருக்குலாம் என்ன பண்ணுவாங்க, நியர்பை லொக்கேஷனில் வந்து அக்கோமடேஷன் ரெடி பண்ணி கொடுப்போம், அந்த அக்கோமடேஷனுக்கு நீங்கள் தான் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபைன். ஸோ இந்த மாதிரி சூழல் போயிட்டுருக்க சூழல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலும் சரி, ஃப்ரீயாக உங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுடைய குவாலிட்டிக்கு, வேல்யூக்கு, உங்களுடைய ப்ரொஃபைலுக்கு வந்து கிடைக்குது அப்படின்னா போங்க, ட்ரை பண்ணுங்கள் அண்ட் ஜாப் நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா ரைட் கன்சல்ட்டிங் அண்ட் ரைட் பீப்புள், ரைட் HR வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணி ஒரு கன்சல்ட்டிங் ஃபீ பே பண்ணி போகிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். இந்த காலத்தில் இருக்கிற பீப்புள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, 1988க்கு மேலே இல்லை 1990க்கு மேலே பிறந்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா மில்லினியர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா அவங்களால ஒரு சாலிடான ஒரு டிசிஷன் எடுக்க முடியாது, இன்னைக்கு நினைக்கிறது வந்து நாளைக்கு மாத்தி பேசுவாங்க, நாளைக்கு மாத்தி பேசுற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு மறுநாள் அக்செப்ட் பண்ணி பேசுவாங்க. ஏன்னா அவங்களோட மனோநிலை கிடையாது. இது வந்து இது காலகட்டத்தின் வந்து கட்டாயம் அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்களுக்கு வந்து நிறைய டைவர்ஷன் இருக்கு. ஓகேங்களா? ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஆப்னு அப்படின்னு பார்த்தீங்கனாலே மொபைல் ஒரு 2 apps 3 apps தான் இருக்கும். இப்போ வந்து ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60-70 apps வந்து ஒரே மொபைலில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இது வந்து எப்படி நான் ரிலேட் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு 2 generations முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூவி எடுத்திங்கன்னா கூட 4 actors இருப்பாங்க, ஒரு 2 actress இருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கடுத்த ஜென்ரேஷனில் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனாங்க. இப்போலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாதம் மாதம் வந்து நிறைய ஆக்டர்ஸ் வராங்க, நிறைய ஆக்ட்ரஸ் வராங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டைவர்ஷன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மீடியாவில் மீம்ஸ் கிரியேஷன்ஸ் வந்து, அதாவது டைவர்ஷனுக்கு வந்து அவ்வளோ வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மோர் டிசிப்ளினாக இருக்கிறது வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம். சரிங்களா? டிசிப்ளினாக இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம், ஆர்கனைஸ்டு பீப்புளாக இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம், லேர்னிங் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். நீங்கள் ஒரு நாள் வந்து லேர்ன் பண்ணாமல் இருக்கீங்க, அதாவது ஒரு நாளில் வந்து நீங்கள் சிரிக்க மறந்துட்டீங்க அப்படின்னா அந்த நாளே வேஸ்ட் அப்படின்னு சொல்லி சார்லி சாப்ளின் அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு நாள் முழுவதும் நீங்கள் ஏதாவது லேர்ன் பண்ணாமல் புதுசாக எதுவுமே நீங்கள் கற்றுக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா உண்மையிலே பாதிக்கப்படுறது வந்து மற்றவங்க கிடையாது, நீங்கள் தான் பாதிக்கப்பட போகிறீங்க. சரிங்களா? அது எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், எந்த ஒரு ஃபீல்டாக இருக்கட்டும், நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு கீப் அண்ட் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் இஃப் யூ ஆர் நாட் அப்டேட்டட் வில் பி அவுடேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. வெர்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வெர்ஷன் மாறிட்டே இருக்குது. சரிங்களா? மொபைல் ஃபோனில் எவ்வளோ வெர்ஷன்ஸ் வருது, எவ்வளோ மாடல்ஸ் வருது, நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, இது வந்து நல்ல வழியில் நீங்கள் கொண்டு போயிட்டு முதல்ல ஜாப் வந்து கிராப் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிட்ல வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம், இந்த கோர் கம்பெனிஸ், ஐடி கம்பெனிஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பேசினாலும் அடுத்து வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கம்ப்ளேஸ்மெண்ட் கொடுக்குற நிறைய கம்பெனிஸ், நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அவைலபிலிட்டி இந்த மார்க்கெட். இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. ஸோ இவங்களோட ஒர்த் என்ன? இப்போ நிறைய பேர் க்வெஸ்சன்ஸ் பண்ணலாம் சார், இப்போ வந்து நிறைய பேர் ட்ரைனிங் கொடுக்குறாங்க ஆனால் பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? 100% பிளேஸ்மெண்ட் ரெண்டு போர்டு மட்டும் போட்டிருக்காங்க, பட் ஆனால் அவங்க வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் பண்ணுறதில்ல. ஸோ இவங்களுக்கு நான் சொல்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, ட்ரைனிங்க்கும் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து பண்ணுற நிறைய கம்பெனிஸ், நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஓகேங்களா, அவங்க வந்து ப்ராப்பராக அவங்கள பிளேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நீங்கள் ப்ராப்பராக லேர்ன் பண்ணிக்கிறீங்களா அப்படின்றது ரொம்ப முக்கியம். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஆன்லைன் ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கரெக்டுங்களா? இப்போ ஆன்லைன் ட்ரைனிங் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணதுனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆன்லைனில் நீங்கள் கற்றுக்க சொல்ல செல்ஃப் லேர்னிங், நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை முழுமையாக நீங்கள் கற்றுக்கணும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் முழுமையாக கற்றுக்குறீங்களா? மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் அண்ட் சேஃப்டிலேருந்து ஆரம்பித்து பேங்கிங்காக இருக்கட்டும், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் இருக்கட்டும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், ரயில்வேக்கு வந்து ட்ரெயின் பண்ணி பிளேஸ் பண்ணுறதா இருக்கட்டும், சரிங்களா,
இந்த மாதிரி வந்து நிறைய ட்ரைனிங் கம்ப்ளேஸ்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய இன்ஸ்டியூஷன், ரெப்யூட்டட் இன்ஸ்டியூஷன் அண்ட் அவங்க ரெடியாக இருக்காங்க, ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்து உங்களை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக போயிட்டு என்ன ஏது அப்படின்றத வந்து ஃபுல்லாக விவரமாக கேட்டுட்டு, இல்லைனா ஆன்லைனில் கூட நீங்கள் ஜூம் கால்லையோ இல்லை வீடியோ கான்ஃபரன்ஸ்லையோ அந்த இன்ஸ்டியூஷனுக்கு வந்து நீங்கள் டைரெக்டாக பேசி ப்ராப்பராக ஒரு மெயில் எல்லாமே எடுத்துகிட்டு சரிங்களா, ஒரு ரெண்டு டேர்ம்ஸ் மூணு டேர்ம்ஸில் அந்த பேமெண்ட்டை நீங்கள் பே பண்ணுற மாதிரி, நீங்கள் வீட்டிலேருந்தே அடுத்த ரெண்டு மூணு மாதம் வந்து நம்ம வெளியே வர முடியாது கம்ப்ளீட்டாக அப்படின்னா நீங்கள் வீட்டிலேருந்தே ஆன்லைனில் வந்து நீங்கள் ட்ரைனிங் எடுத்துகிட்டு அந்த ட்ரைனிங் மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நல்ல ஜாபில் போய் உட்காரதுக்கான வழிவகைகள் இருக்குது. அந்த மாதிரியான இன்ஸ்டியூஷன், அந்த மாதிரியான கன்சல்டிங் ஃபீம், நிறைய விஷயங்கள் மார்க்கெட்டில் இருக்குது. அதை வந்து தெளிவாக உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட வந்து ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி மூணு வாட்டி கேட்டு அந்த விவரங்களை வந்து முழுசாக நீங்கள் கிராப் பண்ணிவிட்டு அந்த இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் ப்ரொசீட் பண்ணிங்கன்னா நல்லது. அதே மாதிரி நிறைய ஹெச்ஆர் ஜாப்ஸ் இருக்குது, அட்மின் ஓரியன்ட் ஜாப்ஸ் இருக்குது, ஃப்ரண்ட் ஆஃபீஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஜாப்ஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க அண்ட் நாமினல் சேலரியாக இருந்தாலும் நான் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா அடுத்த ஆறு மாதத்துல ஒரு வருஷத்துக்கு வந்து சேலரி இல்லைன்னா யோசிக்கிறது, ஏதாவது ஒரு சேலரி வந்தீங்கனாலே போதும். அது இல்லாமல் வந்து நீங்கள் மல்டி டாஸ்கிங், மல்டி ஜாப்ஸ் வந்து நீங்கள் பண்ண முடியும். அதாவது ஒரு கன்சர்னுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு ஃப்ரீ டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கன்சர்னுக்கு நீங்கள் பேசி ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா அஃபிலியேட்டட் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் அமேசான்லாம் இது ஏற்கனவே வந்து ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. அமேசான்லாம் நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஸ்லாட் எடுத்துகிட்டு நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா அமேசான்காக நீங்கள் ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணி கொடுக்க முடியும். அதே மாதிரி டெக்ஸ்டைல்ஸ் இதுக்கான விஷயங்கள் மார்க்கெட்டில் இருக்குது. அஃபிலியேட்டட் மார்க்கெட்டிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அதை போய் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஏற்கனவே இருக்கிற விஷயங்களை வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி அது மூலமாக நீங்கள் வந்து ஏர்னிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது வந்து சொல்கிறாங்க சரிங்களா. அஃபிலியேட்டட் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஓகேங்களா. இப்போ வந்து சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல் கான்செப்ட். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு ஃபீல்டில் இருந்தாலும் ஒரு சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து பண்ணுங்கள். அடுத்தடுத்த சர்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேஷன் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நாலேஜை வந்து நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமே தவிர அதை விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா சும்மா என்ன சொல்லுது நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணுறது ஜஸ்ட் லைக் தட் பண்ணிவிடுவாங்க. ஒரு சர்டிஃபிகேஷன் வேணுமே பண்ணாதீங்க. அந்த சர்டிஃபிகேஷன் பண்ணுறதுனால அந்த அதனோட வேல்யூ நீங்கள் எடுத்துக்கிறதுனால கிராப் பண்ணிக்கிறதுனால அந்த கம்பெனிக்கு வந்து நீங்கள் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், உங்களோட ஃபீல்டு நீங்கள் எந்த அளவுக்கு வந்து என்ன சொல்கிறது எக்ஸ்பர்ட்டாக இருக்க முடியுன்றது வந்து நீங்கள் யோசிங்க ஓகே. அதே மாதிரி இந்த பியூட்டிஃபுல் சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து ஆன்லைனில் நிறைய இருக்குது. ஓப்பன் சோர்ஸ்லேயே நீங்கள் வந்து நிறைய சர்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஸ்கூல்ஸே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் ஸ்கூல்ஸ்லாம் சொல்லித்தராங்க சரிங்களா. கான் அகாடமி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. நீங்களாம் யோசிங்க, நான் ஒன்று ரெண்டு தான் நான் சொல்ல முடியும் சரிங்களா. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்லைன்லேயே நீங்கள் சர்ச் பண்ணினா உங்கள் பசங்களை வந்து நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்லைன்லேயே வீட்டிலேருந்தே நீங்கள் வந்து பசங்களுக்கு கொடுத்துட்டு நியர்பை லொக்கேஷனில் இருக்கிற ஒரு ஸ்கூல் பிரான்ச்சை வந்து உங்களுக்கு கலெக்ட் பண்ணுவாங்க எக்ஸாமினேஷனுக்காக. ரெண்டு வருஷம் மூணு வருஷம் சேர்த்து கூட நீங்கள் எழுதிக்கலாம் சரிங்களா. அந்த மாதிரிலாம் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் மார்க்கெட்டில் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் போய் தேடுங்க. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா யாருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்போஷர் இருக்கோ அவங்க வந்து இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுப்பாங்க. ஃப்ரீ கவுன்சிலிங் அண்ட் கன்சல்டிங் ஃபீம்லாம் நிறைய விஷயங்கள் கொடுப்பாங்க. நீங்கள் தான் தேடி போகணும் சரிங்களா. அதை விட்டுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு வீட்டுக்கு வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்காதிங்க. அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு வர எல்லா இன்ஃபர்மேஷன் வந்து நாலேஜ் கிடையாது. எல்லா நாலேஜும் நீங்கள் விஸ்டமாக கன்வெர்ட் பண்ண முடியாது. இதுக்கான டிஃப்ரென்ஸ் நீங்கள் புரிஞ்சுங்க. இன்ஃபர்மேஷன் இஸ் நாட் என்ன சொல்கிறது நாலேஜ் அண்ட் நாலேஜ் வில் நாட் பி கன்வெர்ட் ஆஸ் ஏ விஸ்டம் ஓகேங்களா. இந்த விஷயங்களை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. அடுத்து வந்து ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ நிறைய கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்கறதோட இன்டர்ன்ஷிப் மாடல் அப்படின்னு கொடுப்பாங்க. இன்டர்ன்ஷிப்னா என்ன அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ண சொல்லியே உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைஃபனில் வந்து ஒரு இன்கம் வந்து ஜென்ரேட் ஆகும் ஓகேங்களா. இப்போ சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் வந்து நீங்கள் லைவாக போய் ஒர்க் பண்ணுறீங்க. இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றது என்ன அப்படின்னா இதே சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் வந்து நீங்கள் டிஜிட்டலைசேஷன் பண்ணுறது. இதனோட அடுத்த கட்டம் தான் வந்து அஃபிலியேட்டட் மார்க்கெட்டிங். ஏற்கனவே ஒரு ப்ராடக்ட்டோ ஒரு சர்வீசஸோ வந்து என்ஹான்ஸ் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ப்ராடக்ட் வந்து பியூட்டிஃபுல்லாக சர்வீசஸ் வந்து பியூட்டிஃபுல்லாக கொடுத்துட்ருக்கவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வீட்டிலேருந்தே கூட நீங்கள் அசிஸ்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மார்க்கெட்டில் இருக்குது சரிங்களா. இப்போ ஒரு வார்த்தை வந்து வருது அப்படின்னா அந்த வார்த்தையை போயிட்டு நீங்கள் தேடுங்க சரிங்களா. அதை பற்றியான ஒரு கேஸ் ஸ்டடி பண்ணுங்கள். அதை கேஸ் ஸ்டடி பண்ணி இதில் வந்து நீங்கள் எப்படி வந்து இம்ப்ரூவைஸ் பண்ண முடியும், எப்படி வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் கிராப் பண்ண முடியும் அப்படின்றத பாருங்கள். அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேங்க. இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணுற காலகட்டத்தில் தான் நம்ம இருக்கும் சரிங்களா. மோஸ்ட்லி அண்ட் நியூக்ளியர் ஃபேமிலிஸாக தான் நம்ம நிறைய பேர் வந்திருக்கும் சரிங்களா. இப்போ வந்து பேக் டு த பெவிலியன்ற மாதிரி பேக் டு த பேசிக்ஸ்ன்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ வந்து குடும்பமாக கூட்டு குடும்பமாக வாழ்றது வந்து ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க சரிங்களா. அஞ்சாறு பேருக்கு சேர்த்து சமைக்கிறதும் ரெண்டு பேருக்கு சமைக்கிறதுக்கும் ஆகிற செலவுகள் மோரார்லெஸ் ஒரே மாதிரியாக தான் ஆகுது அப்படின்றது வந்து இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. இப்போ ரெண்டு பேர் ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து ஒருத்தருக்கு வேலை பண்ணணும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஆனால் ரெண்டு பேருக்குமே வேலை போனால் என்ன நடக்கும் அப்படின்றது யோசிப்பாருங்க. அதே மாதிரி ஒரே இன்கமில் வந்து டெஃபினட்டாக நம்ம லைஃப்பில் வந்து நல்ல லெவலுக்கு நம்ம போக முடியும், நல்ல லெவல்
லெவலுக்கு கொண்டு போக முடியும், நல்ல ஒரு லைஃப் வந்து லீட் பண்ண முடியும் அப்படின்னா டெஃபினட்டாக கிடையாது. ஒருத்தவங்களுக்கு வந்து மோர் தென் ஒன் இன்கம் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பஃபர்ட் அப்படின்றவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அது வந்து இருக்கிறதுலே தி பெஸ்ட் இன்வெஸ்டர், தி பெஸ்ட் பிஸ்னஸ் மேன் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லலாம். இப்போ பில் கேட்ஸ் கூட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நெட்வொர்க்கிங் மார்க்கெட்டிங்லாம் நீங்கள் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தெர் இஸ் நோ இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் தேர் மே பி அ லிட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஜிட்டல் கரன்சி அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து மார்க்கெட்டில் வந்துச்சு, ஒரு 10 வருஷமாக வந்து உலாவிட்டு இருக்கு. பிஎல் வென் அப்புறம் ரசு அப்படின்ற கான்செப்ட்லாம் மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கு. ஸோ யூ கேன் கோ ஃபார் த நெட்வொர்க்கிங் மார்க்கெட்டிங் ஆல்சோ ஃபைன். இஃப் இட் இஸ் ஃபீஸிபிள், உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் பண்ணலாம் அப்படின்றது தான் என்னோட சஜஷன். ஃபைன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய மைண்ட் செட்லேருந்து வெளியே நீங்கள் வரணும் அப்படின்றது ரெண்டாவது, சரிங்களா? ஸோ எந்த ஒரு விஷயமும் வந்து சரி தப்புன்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறீங்க அப்படின்றது பொறுத்து தான். வி ஆர் நாட் சீயிங் த திங்ஸ் ஆஸ் இட் இஸ், வி ஆர் சீயிங் த திங்ஸ் ஆஸ் வி ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பொருளையோ ஒரு மனிதர்களையோ நம்ம வந்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா அதை அப்படியே நம்ம அக்செப்ட் பண்ணுறது கிடையாது. நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா நம்ம எப்படி அப்படின்றத பிரதிபலிப்பு தான் பார்க்குறோம். அதே மாதிரி தான் இப்போ மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்புகள் கம்மியாகிட்டு இருக்கு, லே ஆஃப் பண்ணுறாங்க, சேலரி கம்மியாக இருக்குது, சேலரி கொடுக்கப்படல, இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் இருந்தாலும் சரி நிறைய ஜாப்ஸ் வந்து மார்க்கெட்ல இருக்கவும் செய்யுது. அந்த மாதிரி ஜாப்ஸ் போய் தேடுங்க. நான் இந்த கம்பெனில தான் ஒர்க் பண்ணுவேன், எம்என்சில தான் நான் ஒர்க் பண்ணுவேன், அப்ரோட்ல தான் ஒர்க் பண்ணுவேன். இப்போ அப்ரோட்லாம் எத்தனை பேர் வந்து போய் ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது, பட் ஆனாலும் அப்ரோட்ல வந்து நிறைய ஓப்பனிங்ஸ் வந்து வரப்போகுது, வந்துட்டு இருக்கு அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிங்க. அண்ட் எம்பசில டை அப் பண்ண கம்பெனிஸ்லாம் இருப்பாங்க, சரிங்களா? எம்பசில வந்து பாத்தீங்க அப்படின்னா 100+ சர்டிபிகேஷன் 100,000+ சர்டிபிகேஷன்ஸ் அப்படின்ற கான்செப்ட் இருக்கு. இதுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ப்ராப்பரா வந்து பாத்தீங்கன்னா எம்பசில டை அப் பண்ண பீப்புள் கூட நீங்கள் வந்து ப்ராப்பராக நீங்கள் கைட் பண்ணி நீங்கள் போகலாம். இல்லை அப்படின்னா ஆன்லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பனிங்ஸ் வந்து போட ஆரம்பிப்பாங்க, நீங்கள் அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணி போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அப்ராட்ல வந்து ஸ்டடி பண்ணுறதுனோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஸ்டடி பண்ண சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வீக்லி வந்து நீங்கள் இத்தனை ஹவர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. அப்ராட்ல வந்து நீங்கள் ஸ்டடி பண்ணலாம், அப்ராட்ல போய்ட்டு நீங்கள் இன்டர்ன்ஷிப் மூட் பண்ணலாம், அப்ராட்ல போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ வந்து படிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்மளோட சூழல் எப்படி இருக்குது, நம்ம எப்படி வந்து நம்மளுடைய லைஃப் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறோன்றது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்து அப்ராட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எஜுகேஷனுக்கு வந்து கால் ஃபார் பண்ணிட்டு இருக்காங்க, அதை நீங்கள் யூட்டிலைசேஷன் பண்ணிக்கலாம். அண்ட் லோக்கல்லே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அட்மிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட், ஏவியேஷன் இந்த மாதிரி வந்து பண்ணிட்டீங்கன்னா அந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இன்ஸ்டியூஷன் அந்த காலேஜ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் கேண்டிடேட்ஸ், அதாவது ரிலையபிள் அண்ட் கேண்டிடேட்ஸ்க்கு எலிஜிபிலிட்டி இருக்குது, கேண்டிடேட்ஸோட பேரண்ட்ஸ்க்கு எலிஜிபிலிட்டி இருக்குன்னா அவங்களே வந்து லோன் ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அது 1 இயர் டிப்ளமோ இருக்கட்டும் இல்லை 3 இயர்ஸ் கோர்ஸாக இருக்கட்டும், அவங்களே வந்து லோன் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துட்டு அண்ட் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸும் பண்ணி கொடுத்துட்றாங்க. பிளேஸ்மெண்ட்ஸும் அவங்க பண்ணி கொடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அது அவங்களுடைய பிளேஸ்மெண்ட்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அவங்க சேலரியிலேருந்து வர சொல்ல அந்த லோனை வந்து டிடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற கான்செப்ட்லையும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ மார்க்கெட்டில் வந்து எதெல்லாம் ஃபீசிபிலிட்டி இருக்குன்னு தேடுங்க, 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 தேடி கண்டுபிடிச்சி அந்த விஷயத்துக்குள்ளே உங்களை இன்வால்வ் பண்ணிக்கோங்க. அண்ட் டோன்ட் பி ஐடியல், இன்னைக்கு இல்லை நாளைக்கு பார்த்துக்கலாம், இந்த சுச்சுவேஷன் சரியாகிட்ட பிறகு நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா எல்லா ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் த கோர் கம்பெனிஸ், அது ப்ரொடக்ஷன் பேஸ்ட், மேனுஃபேக்சரிங் பேஸ்ட், லாஜிஸ்டிக் பேஸ்டை தவிர்த்து நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணலாம். அது ஐடி செக்டராக இருக்கட்டும், இல்லை சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டாக இருக்கட்டும், நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அஃபிலேட்டட் மார்க்கெட்டிங், சரிங்களா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் மெத்தட், நிறைய நெட்ஒர்க்கிங், நிறைய விஷயங்கள் இருக்குது. நெட்ஒர்க்கிங் மார்க்கெட்டிங் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதில் எதை வந்து நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க அண்ட் எந்த ஒரு ஃபீல்டில் நீங்கள் போனாலும் சரி தயவு செஞ்சு என்ன சொல்கிறது, டக்கு டக்கு டக்குன்னு உங்களுடைய டிசிஷனையும் உங்கள் ஃபீல்டையும் நீங்கள் மாற்றாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் எந்த ஒரு ஃபீல்டை சூஸ் பண்ணாலும் சரி, இப்போ நீங்கள் வந்து இந்த கோவிட்ல ஒரு ஜாப் உங்களுக்கு கிடையாது, இல்லை ஒரு உங்களோட ஃபீல்டு நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னாலும் அடுத்து ஒரு வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணாதீங்க, உங்களோட ஃபீல்டை சேஞ்ச் பண்ணாதீங்க. ரொம்ப பேர் பண்ணுற ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் என்ன அப்படின்னா அடிக்கடி அவங்களோட ஃபீல்டை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அவங்க வந்து ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஷரும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸும் சேம் ஃபீல்டில் கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? இங்கே விட அங்கே 1000 ரூபா அதிகமாக கிடைக்கணுன்றா ஜம்ப் ஆகாதீங்க. என்ன சொல்கிறது, ஒரே கம்பெனியில் இல்லை ஒரே ஃபீல்டில், சரிங்களா, ரொம்ப நாள் வந்து இருக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். இப்போ தான் நிறைய விஷயம் நம்ம கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது வந்து தான் யதார்த்தமான விஷயம். இது வந்து எல்லாருக்குமே பொருந்தும், சரிங்களா? நிறைய பேர் வந்து 3 மாதத்துக்கு ஒரு கம்பெனி மாறிட்டே இருந்தீங்கன்னா எப்படி? ஸோ இதுக்கு முன்னாடியில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியை வந்து ரெக்ரூட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் அவுட் சோர்ஸ் ஹெச்ஆருக்கு இல்லைனா வந்து கன்சல்டிங் ஃபீமுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நிறைய கம்பெனிஸ், 10 out of 9 கம்பெனிஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இது ஸ்டாப். ஏன் அப்படின்னா எந்த ஒரு எம்ப்ளாயி வந்து பார்த்தீங்கன்னா லாங் ரனில் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறது கிடையாதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூவன். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன தேவையோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி இந்த மார்க்கெட்டில் இருக்கிற விஷயங்களை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு
எவ்வளோ விஷயங்கள் இருக்குது சரிங்களா. தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஸோ சஜஷன் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு ஜாப் வந்து நீங்கள் போங்க. ரெண்டாவது, இன்னொரு இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுனா வாய்ப்புகளை தேடிக்கிங்க சரிங்களா. செலவினங்கள் வந்து குறைங்க சரிங்களா. டெய்லி பட்ஜெட் வந்து என்னன்னு பாருங்கள் சரிங்களா. அடுத்த ஒரு 6 மாதம், அடுத்த 2 வருஷத்துக்கு வந்து இதே மாதிரி சூழலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ எந்த ஒரு ஒர்க்கு கிடைச்சாலும் சரி, அது உங்களோட ஃபீல்டாக இருக்கும், உங்கள் ரிலவெண்ட் ஃபீல்டாக இருக்கும், இல்லைனா வந்து குவைட் ஆப்போசிட்டில் ஒரு ஃபீல்டு உங்களுக்கு கிடைச்சாலும் சரி, இப்போதைக்கு வந்து அந்த ஜாப்பில் போயிட்டு ரொம்ப நாள் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 1 to 2 இயர்ஸ் வந்து அதே ஃபீல்டில் வந்து நீங்கள் உங்களை வந்து நிலைப்படுத்திக்கிட்டு அங்கேயே இருக்கிறது வந்து ரொம்ப சாலச்சிறந்தது. இது வந்து ஏன் இந்த அளவுக்கு வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா, இந்த வீடியோ பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, ரொம்ப கிறிஸ்பாக உள்ளே போய் நம்ம கொடுக்க முடியல சரிங்களா. ஸோ என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு ஃபீல்டு பண்ணாலும் சரி லேர்னிங் பண்ணிக்கிங்க, அதனால் உங்களை வந்து எக்யூப் பண்ணிக்கிட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு வேலைகள் இருக்குது, காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்றது தான் எதார்த்தம். இல்லைனா உங்களை ட்ரெயின் பண்ணிட்டு போங்க, ட்ரைனிங் எம்ப்ளேஸ்மெண்ட்ஸ் மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை தேடி போங்க. இல்லைனா நீங்களே செல்ஃப் லேர்ன் பண்ணிக்கிட்டு உங்களை நல்லா எக்யூப் பண்ணிட்டு நீங்கள் மார்க்கெட்டில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிலையபிள் ஜாப்ஸ் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி நீங்கள் எக்ஸ்பெக்டட் சேலரி வந்து மேட்ச் ஆகாமல் போகலாம், சில ஃபெசிலிட்டி கிடைக்காம போகலாம், பட் ஆனால் ஜாப்ஸ் அவைலபிலிட்டி இந்த மார்க்கெட்டில் இருக்குன்றது தான் யதார்த்தமான உண்மை. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி உங்களை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இந்த அடாப்ட் த சிச்சுவேஷன், உங்களுக்கு இந்த சிச்சுவேஷன் நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கணும்னு ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் டோன்ட் பி ஐடியல் ஓகேங்களா. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ஐடியலாக இருக்கீங்க, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா இருக்கலாம் சரிங்களா. சில பேர் வந்து ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போகாமல் இருக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏதாவது ஒரு ப்ராசஸ் எடுத்து நீங்கள் வந்து இனிஷியேட் பண்ணி சரிங்களா, மேபி லிட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் நோ இன்வெஸ்ட்மெண்ட் மோடில் வந்து சில விஷயங்கள் வந்து ஒர்க் பண்ணி அடிஷ்னலாக ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணுறது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த காலகட்டத்தில். ஸோ இது எந்த அளவுக்கு வந்து ரிலையபிளாக இருக்குது இந்த வீடியோ அப்படின்றது வந்து உங்களோட கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் போடுங்க. அண்ட் இந்த வீடியோஸில் வேறு ஏதாவது என்ன அடிஷ்னலாக நம்ம பேசணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் இந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து லீவ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து இந்த சேனல் வந்து நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அந்த பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சியர்ஸ்.